தேவநாசிமுறைன்னு வச்சுக்கிட்டு என்ன அநியாயம் பண்ண, அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்க இந்த நாட்டுல இப்ப வந்துகிட்டு பேசுறாங்க. நீ என்ன செய்யணும், தேவதாசி முறை சிறப்பு சட்டம்னு போட்டு ஒரு படத்தை எடு. 1920 தேவதாசி ஒழிப்பு முறை மசோதா 20களில் முத்துலட்சுமி ரெட்டியார் கொண்டு வர்றாங்க சட்டசபையில. தேவதாசினா என்ன, உயிர் ஜாதி அல்லாத பிற இந்து மத பெண்கள்லாம் வந்து என்ன செய்யணுமா, கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டுணுமா, கோயிலுக்கு பெண்களை நேர்ந்து விட்டுருவாங்களா, எவன் வேணாலும் வந்து விபச்சாரம் பண்ணி போலாமா கோயிலுக்குள்ள, கேவலமா இல்ல அசிங்கம் இல்ல, இது கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தி முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரு மசோதா தாக்கல் பண்றாங்க. தாக்கல் பண்ணா இந்த தமிழக சட்டசபையில புதிக்கிறாங்க யாரு, எச் ராஜாவினுடைய தாத்தாமார்கள் புதிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த பெண்கள் வந்து இப்படி எல்லாம் பொட்டு கட்டி விட்டு இப்படி தேவதாசியா இருக்கிறதுனால சொர்க்கம் போயிடுவாங்க, அந்த சொர்க்கம் போறது தடுக்காதீங்கன்னு புடிக்கிறாங்க கடந்து. அந்த அம்மா எந்திரிக்கு சொன்னாங்க, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரு எங்க பெண்கள் சொர்க்கம் போனது போது உங்க வீட்டு பெண்களை நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுறா அப்படின்னு. அப்ப நீ அனுப்புறேன்னு நீ அனுப்பு சொர்க்கத்துக்கு, உன் வீட்டு பெண்களை அனுப்பி விடலாம்ல. 1946 20 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 1946 தேவதாசி ஒழிப்பு முறைன்னு சட்டம் கொண்டு வந்து ஒழிச்சிருக்காங்க. நல்லா விளங்கிக்கிறது, எடு இதை எடு பணமா எடுக்கலாம்னு நல்லா ஓடும்ல. இது எப்படி எப்படிலாம் வந்துகிட்டு நீ இந்த சாஜுனா சாஜுனா உங்க முன்னோர்கள்லாம் எப்படி பொட்டு கட்டி விட்டாங்கன்னு எடு எடுத்துக்காட்டு. நீ அனுபவபூர்வமா நடக்கலாம்ல எடுத்துக்காட்டலாமா இல்லையா?